நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் வந்து திருவள்ளூர் மீன் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்று வலை, மூணு கன்று வலை, நாலு கன்று வலை, இதை போய் தான் நண்பா பார்க்க போகிறோம். மணி வலையும் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்டா பிடிக்கிற மாதிரி அந்த வலையும் இருக்குது. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சொல்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வலையை வந்து எப்படி சுருக்கம் வைக்கணும், எப்படி எதனால் சுருக்கம் வைக்கிறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்களே பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிறி வலை நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா நூலில் போட்ட விசிறி வலை. இது வந்து இது பாருங்கள், இது ஒரு கண்ணுடைய சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சின்ன கண்ணு தான் இது, கண்ணுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன மீன், பஸ்தல் பொடி, ஒகிரி, வெளிச்ச, கெல்த்தி அப்படின்வாங்க நண்பா, அந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு இந்த விசிறி வலை வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம ஆற்றுல தண்ணி போகும்போது ஒரு வாரத்தில் தண்ணி சோயலம் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி சோயலில் போகிற வலை நண்பா. இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் யூஸ் கிடையாது, ஒன்றிலே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக யூஸ் பண்ணுற மட்டும் தான் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஆறா இந்த மாதிரி மீன் பிடிக்கத்தான் நண்பா இது. அந்த மாதிரி இந்த தண்ணி சுழல்றதுல இந்த வலை கண்டி போட்டோம்னு வச்சிங்களேன், அவ்வளோ அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் மாட்டோம். நமக்கு நாட்டு மீன் நமக்கு வீட்டு யூஸுக்கோ இல்லை நமக்கு இப்போ போனதுக்கப்புறம் நம்ம விற்கவும் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வலை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. இது ஒரு விசிறி வலை, இது இப்போ நல்ல பெரிய விசிறி வலை தான். நல்லா ஒரு 12 அடி 13 அடி அது மாதிரி வரும் வலை வந்து பார்த்தீங்கன்னா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டிருப்போம், ஸ்டீல் ஈ வந்து போட்டிருப்போம் பாருங்கள், ஸ்டீலில் இருக்கும். வீட்டு பயில் நம்ம பொறுமெல்லாம் வெயிட்டான ஒரு வலை தான் இது பாரு நண்பா. இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூணு கன்று வலை நண்பா இது. இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ 5 கிலோ வலை இருக்குது. இது வந்து கடலில் உள்ள வலை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மடவை அந்த மாதிரி மீன் மாட்டுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏரி எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விரால் இருக்கும், விரால் பிடிக்க முடியாமல் தவிச்சு நிற்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கரை ஒட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி ஆயிரத்தில் இது வந்து விட்டோம்னா போதும். இது வரையோட ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 அடி இருக்குது. இது வரையோட ஹைட்டு நம்ம 5 அடி ஆழத்தில் இந்த வலையை விட்டோம்னா ஓரத்தில் வருகிற விரால் மொத்த விரலுமே மொத்தமே மாட்டிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வலை. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ வலை இருக்குது. யாருன்னா வேணுன்றவங்க சொல்லுங்கள், வலையை வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கன்று வலை, ரெண்டு விரலில் முட்டு, அதாவது 1.5 கன்று தான் வரும். இது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈயம் போட்டிருப்பேன். நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம போடுற மாதிரி டக்கர்னா போட்டிருப்பேன். இது ஒரு சின்ன வலை தான், சாம்பிள் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆமாம், ஒருத்தர் கேட்டார் 6 கிலோ வலை, அதுதான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து 1.5 கன்று வலை. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெல்த்தி, உழுவை, சின்ன சின்ன உழுவை, குறவை இந்த மாதிரி மாட்டுறதுக்கு இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா. இது ஒரு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 அடி ஒரு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா. ஆமாம், இதுவும் ஒரு சூப்பரான வலை, ரொம்ப நைஸ் வலை இது. இப்போ இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன மீன் பிடிக்கிறதுக்கு வலை. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, சின்ன சின்ன மீன் கையில் வந்து கேட்டேன். இங்கே பாருங்கள், எம்துள்ளூருக்கு போகிறோம் கண்ணு, நம்ம சுண்ட வரல கூட உள்ளே நோடியாது தெரியுதுங்களா, ரொம்ப சின்ன கண்ணு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான் நண்பா, உடுவலை இது. நம்ம சின்ன சின்ன இப்போ வெளிச்ச பொடி, ஆரா, கெல்த்தி, இந்த கோல்வாசி சொல்லுவாங்க கோல்வாசி மீன், இதை பிடிக்கிறது தான் நண்பா இது. உடுவலை தான் அந்த மீன் பிடிக்கிற மாதிரி இது. இதோட வலை ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி வரும். இது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி, நல்லா சுருக்கம் வச்சு கட்டி வச்சுருப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிறி வலை, இது நரம்பில் போட்ட விசிறி வலை. ரொம்ப நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருக்கும் இது. இது நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருக்கும், 50 mm. இது நரம்புடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm திக்னஸ்ஸு. ஆமாம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி வலை, புது வலை ரெடியாக இருக்குது. என்ன வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் விசிறி வலை. இப்போ நம்ம இந்த விசிறி வலை, இந்த இந்த கன்னி வலை வந்து பார்த்தீங்கன்னா 5 கன்று வலை. இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கன்று வலை. இதுனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 1/2 கிலோ சைஸ்லேருந்து 1.5 கிலோ சைஸ் வரைக்கும் ஜிலேபி மாட்டோம். இந்த வலையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கன்று வலையில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சைஸ்லேருந்து 1.5 கிலோ சைஸ் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி மாட்டோம். கண்டை மீன் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ சைஸ்லேருந்து ஒரு 2 கிலோ சைஸ் வரைக்கும் இதில் வந்து கண்டை வந்து மாட்டோம். நல்லா சுருக்கம் வச்சு கட்டி வச்சுருப்போம் வலை வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்கள், தக்க பாருங்கள், நல்லா வலை வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் வச்சு நல்லா கட்டி வச்சுருப்போம். இப்போ ஒன்றுல எவ்வளோ சுருக்கம் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா, இதுதான் சுருக்கம். இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு விசிறி வலை தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 50 mm தான். இது பாருங்கள் எப்படி இது பாருங்கள், கீழே பாருங்கள். நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராஷூட் கயிறுனுவோம், நல்லா திக்னஸாக இருக்கும். ஈயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று போய் இப்போ சுத்தாது. ஈயம் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று போய் சுத்தாது. இதை பாருங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா,
இது மாதிரி வந்துடும். அடி கயிறில் வந்து இப்போ வலை நம்ம போட்டால் இப்போ சுற்றிக்குதுன்றாங்க பார்த்தீங்களா, அதுமாரி வந்து இதில் வந்து சுற்றாது. இப்போ அங்கே பாருங்க, நம்ம கீழே வந்து நல்லா வெள்ளை நூல் போட்டு அந்தளவுக்கு நல்லா சூப்பராக போட்டு பின்னி வச்சுருக்கிறோம். இப்போ எப்படி இருக்குது பாருங்க, நல்லா சூப்பராக நல்லா சூளைக்கயிறு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளாஸ்டிக் கயிறில் போட்டிருப்போம். அப்புறம் எல்லாம் வந்து நூலில் போடுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ ஸ்டிப்பாக இருக்குது பாருங்கள். இனிமேல் நம்ம வந்து போட்டோம்னாக்கா வலை வந்து நமக்கு வந்து சிக்காகாது. இப்போ எவ்வளோ தூளம் நான் தூக்கி போடுவோம் அவ்வளோ தூளம் ஸ்டிப்பாக இருக்குது பாருங்கள். புரியுதுங்களா, இப்போ நம்ம வச்சோம்னா கூட சரி அப்படியே நிற்காது. அப்புறம் இப்போ வச்சோம்னா கூட சரி அப்படியே நிற்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல நல்ல வலை தான் சிறு வலை வேணும் வாங்கிக்கோங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலை மாதிரி தான், அந்த ஒரு நம்ம பொடிக்கான வலை மாதிரி தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொடி மீன் பிடிக்கிறதுக்கு அப்படியே பிச்சு விட்டுன்னு போயினாக்கலாம். சர சர சரசர்னு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த வலை உரத்துக்கு. ஆமாம், அப்படியே பிச்சு விட்டுன்னு போயினாக்கலாம். அப்படியே 200 அடிக்கு அதிகமாக இருக்குது, 200 அடிக்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி வலை இது. இப்போ இந்த மணி வலை நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டுருக்கிறாரு, 15 அடி ஹைட்டு வரும், 60 அடி நீட்டு வரும். இந்த மணி வலை வந்து பார்த்தீங்கன்னா 15 அடி நீட்டு, 60 அடி ஹைட்டு. இங்கே பாருங்க, நம்ம இந்த பாருங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கட்டியிருப்பேன். மணி வலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் இழுத்தாலுமே இந்த மேல் கயிறு தான் நமக்கு வந்து டைட் ஆகும். இந்த அடியில் இருக்கிற வலை பார்த்தீங்கன்னா டைட் ஆகாது. அப்போ மீன் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நமக்கு இந்த சுருக்கத்திலே அப்படியே மாட்டிக்கும். மீன் வந்து இந்த சுருக்கத்திலே நமக்கு வந்து இப்படி வந்து மாட்டிக்கும். புரியுதுங்களா, அப்படி வந்து மாட்டினாலே இப்படி வந்து லாக் ஆகாது, தெரியும் இது வந்து வெளியே வராது. இந்த சுருக்கத்தில் போய் எடுப்போம், மாட்டிச்சுன்னா மீன் வந்து இப்படி வந்து விழுந்துடும். நமக்கு மீன் வந்து இப்படி எகிரிது சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதுலேருந்து எகிரிது மீன் அப்படி சொல்கிறோம்லாம். அப்போ மீன் வந்து இதில் வந்து மாட்டிச்சுன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து மாட்டிச்சுன்னா இதில் இப்படி பிணிக்குச்சுன்னா அப்படியே நின்றோம், மேலே மேலே அப்படியே மாட்டிக்கின்னு அப்படியே தொங்கின்னு இருக்கும். இப்படியே மீன் புரியுது நான் சொல்கிறது, இப்படி மாட்டிச்சுனால மீன் வந்து இது மாட்டிங்க தொட்டி மாதிரி இது மாட்டிங்கன்னு இப்படி தொங்கி நடக்கும் இதில் மீன். அதனால தான் நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சுருக்கம் வச்சு வலையை வந்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அப்படி சுருக்கம் வச்சு நம்ம போட்டு விடுறோம். நல்லா 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 ஒரு சூப்பர் ஐடியா இது. ஆமாம், நானே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க நிறைய பேர் மணி வலைலாம், அதை பார்த்து தான் இந்த மாதிரி நான் கட்டினேன். இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் கட்டித்தரேன், சூப்பராக மீன் மாட்டுது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இனிமேல் வர வழியாக நான் இது மாதிரி தான் கட்ட போகிறேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஆனால் நம்ம தண்ணியில் விடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். தக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி விட்டு ஒரு தக்கை போட்டிருப்பேன். நம்ம தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி விட்டு ஒரு தக்கை, அது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு ஒரு தக்கை அப்படின்னு சொல்லலாம். ஒரு அடி விட்டு ஒரு தக்கை போட்டிருப்பேன் இந்த வலிங்க வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிறி வலை தான். இதுவும் வந்து பார்த்தீங்கனாலே பாருங்க, இப்போ இந்த விசிறி வலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இது ஒரு வெள்ளை கலர் ஜாயிண்ட் பண்ணிக்கிறாங்களா, இது வெள்ளை கலர் ஜாயிண்ட் கிட்டக்கட்ட இந்த வெள்ளை கலர் ஜாயிண்ட் பண்ணிக்கிறாங்களா. இங்கே ஒரு இடத்துல ஜாயிண்ட்டு ஓகேங்களா, இங்கே ஒரு இடத்துல ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு இடத்துல ஜாயிண்ட் இருக்குதுங்களா, இது 3 இடத்துல ஜாயிண்ட் இருக்குதுங்களா இருக்கு. ஆனால் நீங்கள் இப்போ இந்த வலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டாக இருக்காது, தெரியுதுங்களா உங்களுக்கு. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டாக இருக்காது, அப்படியே நம்ம கட் பண்ணி பாருங்க எங்குமே ஜாயிண்ட்டே இருக்காது. அப்படியே ஒரே வலை எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த கிராஸ் கிராஸாக கட் பண்ணி நம்ம அப்படி போகிற வலை தான் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து எதுக்குன்னா இப்போ ரொம்ப கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக இருக்குது, நமக்கு ஜாயிண்ட்டு போட்டால் வலை வந்து கட் ஆகுது, அந்த ஜாயிண்ட்டு வந்து விட்டுருது, நூலர் எங்களால் திருப்பி கோக்க முடில அப்படின்றாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு வந்து அவங்களுக்காகவே இந்த வலை வந்து நம்ம இப்போ புதுசாக போட்டுருக்குறோம் இந்த விசிறி வலை வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 அடி வரும் இந்த விசிறி வலை வந்து, எங்கேயுமே ஜாயிண்ட்டே இருக்காது. ஆனால் வலை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாலே நம்ம அந்த விசிறி வலை மாதிரி தான் இருக்குமே. இங்கே பாருங்கள் ஆரம்பத்தில் வந்து மெலிசாக இருக்கும், அப்படியே கனமாயினே போவோம், அப்படியே ஃபுல் கனம். இந்த மாதிரி ஒரு விசிறி வலை இது எங்கேயுமே ஜாயிண்ட்டே இருக்காது. இங்கே பாருங்க இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கன்று வலை.
இது வந்து பாத்தீனா ஒரு மூணு கன்னு வலை இது இது வந்து எதுனா பெரிய பெரிய குறவை பெரிய பெரிய உளுவை அப்புறம் தேலி மீன் சொல்லுவாங்க இந்த கொட்டனா விருகின விஷம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி மீன் தேலி மீன் இப்ப மழை டைம்ல வந்து பாத்தீனா நிறைய மீன் ஏறும் அந்த மாதிரி ஒரு மீனை பிடிக்குதான் அதே மாதிரி விரால் வந்து பாத்தீங்கன்னா கால் கிலோ சைஸ்ல இருந்து அரை கிலோ சைஸ் வரைக்கும் விரால் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மாட்டோம் விரலும் கூட ஆமா அந்த மழை டைம்ல அந்த அந்த தேலி மீன் குறவை உளுவை இதெல்லாம் வந்து கரை ஒட்டுல வரும் அப்போ அந்த மாதிரி இது வந்து நம்ம ஒட்டுல விட்டோம்னாக்கா மொத்த மீனுமே விரால் குறவை தேலி இந்த மாதிரி மீன் நிறைய மீன் மாட்டுக்கும் இது ஒரு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி வரும் இது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோ பாருங்க நம்ம சுருக்கம் சொல்கிறோம்ல சுருக்கம் பாருங்கள் இதுக்கு பாருங்கள் நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறோம் பாருங்கள் சுருக்கம் ஒரு இதுக்குமே சுருக்கம் வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க தெரியுதுங்களா இவ்வளோ சுருக்கம் வச்சு தான் நம்ம வந்து வலையை வந்து போடணுமே பாருங்க உங்களுக்கு நிரம்பில் காட்டினா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது அது ஒரு சுருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூலில் காட்டினா தெரியும் நிரம்ப வலையில் வந்து அந்த அளவுக்கு தெரியாது சுருக்கம் வச்சா கூட நமக்கு வச்சா மாரி தெரியாது ஆனால் இது கொஞ்சம் சின்ன கண்ணுன்றதுனால நான் வந்து சுருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன் பாருங்க அவ்வளோ சுருக்கம் வச்சுருக்கோம் பாருங்க இந்த மாதிரி சுருக்கம் வச்சாதான் இது பிடிச்சிக்கோ கையில் இந்த மாதிரி நம்ம சுருக்கம் வச்சா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்ததுன்னா வந்த உடனே மீன் இப்படி இப்படி வரும் ஆனால் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து இப்படி போகாது இப்படி வரும்போதே இதில் வந்து மாட்டிக்கும் இது வந்து மாட்டிக்கும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம சுருக்கம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இப்போ காலையிலேருந்து அரை கிலோ சைஸ் வரைக்கும் விரால் மாட்டுது அப்படின்னாக்கா ஒரு கிலோ சைஸ் விரால் வந்தாலுமே மாட்டிக்கும் இந்த மாதிரி சுருக்கம் வச்சிருந்தோம் ஆனால் நம்ம சுருக்கமே வைக்காமல் நம்ம இப்படி வச்சுட்டோன்னு வச்சிங்களா சுருக்கமாக வைக்காமல் இப்படி வச்சுட்டோம்னா விரால் வந்து ஒரு முட்டம் அப்படியே அழுக்காக வெளியே போயிடும் விரால் வந்து ஒரு முட்டம் திரும்ப அப்படியே அழுக்காக வெளியே போயிடும் வலையை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும் ஆமாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வலையை வந்து ரொம்ப லாங்கு கட்டுறான் அப்படின்ற முறையில் இந்தமாதிரி சுருக்கம் வைக்காமல் இந்த மாதிரி கட்டி விடுவாங்க சுருக்கமாக வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து கட்டி விட்ருவாங்க வலையை வந்து அப்போ அதனால் வேணால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி கூட வேஸ்ட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு சுருக்கம் வைக்கிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோ வலை வந்து 2,300 கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம சுருக்கம் வச்சு தான் தருவோம் ஒரு கிலோ வலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 300 அடி வருது அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி சுருக்கம் வச்சுடுவோம் இந்த வலையை நம்ம கட்டணும்னு வச்சு கட்டினோம்னாக்கா 300 அடின்றது 900 அடி வரும் இந்த வலையோட நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து 300 அடியாக சுருக்கி நம்ம கட்டுறோம் புரியுதுங்களா வலை வாங்கினா கூட வலை வந்து யூஸ் ஆகணும் வலையில் வந்து நல்லா மீன் மாட்டணும் அப்படின்ட்டு தான் நம்ம கட்டுறோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சுருக்கம் வைக்காமல் இப்படி வச்சு கட்டிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அளவு தான் இருக்குமே ஆழ்ந்து ஆழ்ந்து இப்படி வச்சு சுருக்கம் வைக்காமல் இது மாதிரி வச்சு கட்டிடுவாங்க அப்போ அவங்களுக்கு உள்ள வலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கு வரும் நான் வந்து 300 அடி தரேன் அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 அடி 500 அடி 600 அடி தரா மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வலை ஒன்றுமே யூஸ் இல்லை மீன் வந்ததுன்னா முட்டிச்சுன்னா இது ஒன்று கீச்சிட்டே வெளியே போயிடும் அப்படி இல்லைனாக்கா ரிட்டர்ன் வந்து திரும்பிடும் நம்ம இந்த மாதிரி சுருக்கம் வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து இப்படி இப்படி வந்த உடனே இது பாருங்க இவ்வளோ தூள போன கூட வலை எவ்வளோ லூஸ் ஆகுது போயிடும் அப்படி போன உடனே அப்படி சுற்றிக்கும் திரும்ப ரிட்டர்ன் வராது இப்படி போன உடனே அப்படி சுற்றிக்கும் புரியுதுங்களா அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்கம் வச்சு வலையை வந்து கட்டணுன்றது இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கனாலே இதுவும் ஒரு மூணு கன்று தான் மூணு கன்று முட்டுது ரொம்ப அந்த கண்ணோட மூணு கன்னோட அது ரொம்ப டைட்டாக இருக்கும் மூணு கன்னோட ரொம்ப டைட்டாக இருக்கும் இது வலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வலையும் அப்படி தான் அந்த தேலி குறைவிக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக மாட்டுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வலை தான் இது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி ஆகிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு கன்று முட்டு நாலு கன்று தான் அந்த இது நாலு கன்று முட்டுன்னு போனாங்க இங்கே பாருங்கள் நாலு கன்று முட்டு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ சைஸ்லேருந்து விரால் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ சைஸ்லேருந்து 1.5 கிலோ சைஸ் வரைக்கும் விரால் வந்து இதில் மாட்டோம் ஜிலேபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைஸாக மாட்டோம் கால் கிலோ சைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ சைஸ் வரைக்கும் ஜிலேபி இதில் நல்லா மாட்டோம் நல்லா நிறைய மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு வலை தான் இது இதுவும் வந்து பார்த்தீங்கனாலே ஒரு 10 அடி ஒரு 9 அடி அது மாதிரி வரும் இது வந்து வலையும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு எல்லாமே நல்லா சுருக்கம் வச்சு கட்டின வலை தான் வாங்க இந்த வலை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நீச்சல் தெரியாதுங்க புரியுதுங்களா அதனால் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி வலை 5 அடி தான் வரும் இந்த வலை ஒரு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீச்சல் தெரியாதுங்க நாங்கள் வந்து ஓரத்தில் தான் விடுவோம் நாங்கள் ரொம்ப நாள் அப்படி தான் விட்டு வருகிறோம் அந்தளவுக்கு நீச்சல் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் நீச்சல் அப்படின்னால நம்ம வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 அடி வலை இந்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 அடி வச்சு அவர் கீயை வந்து அப்புறம் ஈயம் நல்லா உருட்டி அந்த மாதிரி வந்து நம்ம வந்து போடுறோம் அவங்களுக்கு இப்போ ஈயம் உருட்டி அவங்களுக்கு அழகாக எடுத்து போட்டு கொடுக்குறோம் ஒரு 5 அடி ஹைட்டு தான் ஒரு கிலோ வலை நம்ம அவங்களுக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்
இந்த வலையில அப்படி தான் நம்ம இந்த என்ன சொல்றது கேட் பீஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கேட் பீஸ் மீன் அவர் பிடிக்கிறது வந்து அதான் கேட்டுக்கிறாரு கேட் பீஸ் மீன்ன்ட்டு. ஆனால் அவர் எனக்கு வீடியோ அமைச்சு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் நம்ம ஏரி வாழைன்னுவான், அந்த ஏரி வாழை பிடிக்கிறது தான் இந்த மீன் கேட்டுது, அவருக்கு தெரியல கேட் பீஸ்னு சொல்லி எனக்கு அமைச்சிருக்கிறாரு. ஆமாம், அந்த ஏரி வாழை பிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலை வந்து கேட்டுக்கிறாரு. ஆமாம், அவங்க ஊரில் நிறையா இருக்குதுங்களா, அதனால் இது கேட்டுக்கிறாரு. பாருங்க, கொஞ்சம் லைட் மோட்டாவில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா, நைஸு கிடையாது, இது லைட்டாக மோட்டாவில் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த வலை பாருங்க, 12 அடி ஆகிட்டு இது, 12 அடி ஆகிட்டு. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வளப்பு குட்டை எடுத்து வச்சுருக்கு, தார்பாய் குட்டைன்னுவோம்ல, அந்த தார்பாய் குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 அடி ஹைட்டு போட்டுருக்குறார். ஒரு குட்டை ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 15 அடி இருக்குது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 12 அடி ஆழத்தில் வந்து நமக்கு இப்போ நம்ம இந்த வலை வந்து கட்டிருக்கிறோம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 அடி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 கிலோ சைஸ் இருக்கும்போது மீன் வந்து பிடிச்சிட்டு வருங்களாம், 1/2 கிலோ சைஸ் இருக்கும்போது மீனை பிடிச்சி அதை சேல்ஸ் பண்ணுறவங்களாம். அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 4 கன்று வலை வந்து போட்டுருக்குறோம். ஆமாம், ஜிலேபி வந்து நிறைய இருக்குது, கண்டைக்கு போகிற தீனிலாம் வந்து ஜிலேபி வந்து சாப்பிட்ருது அப்படின்னாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு நம்ம ஜிலேபி மீன்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு வலை 4 கன்று வலை ஃபுல் ஹைட்டில் போட்டுருக்குறோம். அதே மாதிரி அவருக்கு 1/2 கிலோ சைஸ் கண்டையிலேருந்து 1/2 கிலோ சைஸ் கண்டை வரைக்கும் மாட்டினானாரு, அதனால நம்ம இவ்வளோ ஹைட்டு போட்டுருக்குறோம். வலை விட்டோம்லேயே மொத்தம் வந்தவொடனே மாட்டிக்காதுல மீன் வந்து பார்த்தீங்கன்னா. ஆமாம், அதனால தான் வச்சு நல்லா சுருக்கம் வச்சு போட்டுருக்குறோம். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அது மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ சுருக்கம் வச்சு நம்ம போட்டுருக்கோம் தக்க கிட்ட கிட்ட வச்சு. அது பாருங்க, இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூலில் ஒரு வலை பார்த்தோம் பார்த்தீங்களா, மணி வலை ஒரு கோட்டி, நம்ம நூலில் பார்த்த வலை மாதிரியே இதை வந்து பார்த்தீங்கன்னா நரம்பில் பார்த்த வலை, நரம்பில் வந்து மணி வலை. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கன்று வலை, ரொம்ப கனமாக இருக்கும், 3-2 வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3-2 இந்த நரம்புடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 அடி போகணும். இது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான், நம்ம ஏன்னா பெரிய பெரிய மீன் எங்கனாச்சும் இருக்குது அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா அதை ரவுண்டு பண்ணிவிட்டு தொத்தனை ஒன்றே போய் மாட்டிக்கும், வலைலாம் அவ்வளோ கட் ஆகாது, தொத்தனை ஒன்றே போய் நல்லா மாட்டிக்கும். மாட்டிக்கின உடனே நம்ம போய்ட்டு என்ன பண்ணுறது, அப்படியே போய் வலையை போய் சுற்றி நம்ம போயிருக்கேன், அப்படியே போய் எடுத்து அப்படியே போடுற மாதிரி இருக்கும். நீ பாருங்க, ஈயம் பாருங்க, ஈயம் மட்டுமே பார்த்தீங்கனால இதுக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ கிட்ட இருக்கும் ஈயம். இதை போட்டுருக்கோம் பாருங்க, சின்ன ஈயமாக போட்டிருப்பேன், பெரிய ஈயமாக போட்டிருப்பேன், மொத்தமாக பெரிய ஈமை போட்டுருக்கலாம், ஆனால் பெரிய ஈமை மொத்தமாக போடக்கூடாது. இந்த வலையை வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து மாட்டினோடனே நமக்கு வந்து சுத்தணும் டக்குன்னு. இப்போ நம்ம எல்லாத்துலையும் நம்ம பெரிய ஈமை போட்டோம்னா மீனை வந்து டக்குன்னு சுத்தாது, டைட் ஆகிடும், வலை வந்து டைட்டாக ஆற்றுட்டு போயிடும். அதனால் ஒரு பெரியம் 2 சின்ன அந்த மாதிரி போட்டுருக்கோம், மீனை வந்து மாட்டினோடனே அப்படி சுற்றிக்கிற மாதிரி. இதுவும் மணி வலை டைப்பு தான், நம்ம முழுச்செடி இடத்துல கூட சுற்றி விட்டுட்டு நம்ம தொத்தனோம்னாக்கா மீன் போய்ட்டு அப்படி அடிக்க மாட்டிங்க. அந்த வாழை மீன் இந்த விரால் மீன் அந்த மாதிரி அந்தமாதிரி சைஸ் இருக்கிற மீன். இது பாருங்க, இது ஒரு வலை, இது இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா 5 கன்று வலை. இது இது பாருங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா 5 கன்று வலை. இது இந்த வலையை நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேட்டுருக்காரு, ஆர்டர் கேட்டுருக்காரு, அவருக்கு இன்றைக்கி கொரியர் பண்ணோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வலை மணி வலை எல்லாமே இன்றைக்கி வந்து கொரியர் பண்ணுறோம், புரியுதுங்களா. அந்த மாதிரி இது வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டுருக்கிறாரு, இவரும் வந்து அப்படி தான். ஜிலேபி வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சைஸ்லேருந்து 3/4 கிலோ சைஸ்லேருந்து ஒரு 1/2 கிலோ சைஸ் வரைக்கும் மாட்டுற மாதிரி கேட்டுருக்காரு, அவருக்கு நம்ம போட்டுருக்குறோம். இந்த வலையோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 அடி, இந்த வலையோட ஹைட்டு 9 அடி. நம்ம அவருக்கும் இது மாதிரி நம்ம வலை வந்து போட்டு கொடுக்குறோம். ஆமாம், இதுவும் அப்படிதான், நல்லா சூப்பராக இருக்கனால நல்லா சுருக்கம் வச்சு கட்டியிருப்போம். வலை வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக மொத்தம் வலையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்கம் இருந்தால் தான் மீன் உள்ளே போனவனே மாட்டோம், சுருக்கம் வைக்கல நமக்கு வலை வந்து லாங்காக போனோம் நிறைய, அது ரொம்ப தொலைவு வலையை விட்டால் நிறைய மீன் மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. வலை 100 அடி வலை விட்டால் கூட நமக்கு ஒரு 20 கிலோ மீன் வந்தாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோ மீன் வந்து மாட்டோம், 8 கிலோ மீன் தப்பிச்சு போயிடும், நமக்கு 12 கிலோ மீன் வந்து கம்பல்சரி மாட்டோம். ஆனால் சுருக்கம் வைக்காமல் நம்ம வலையை நம்ம விட்டோம்னா 20 கிலோ மீன் வந்ததுன்னா 3 கிலோ மீன் 4 கிலோ மீன் மாட்டுறது பெரிய விஷயமா இருக்கும். அதே டைமில் அந்த மீன் வந்து வலையை கிராஸ் பண்ணி அண்ணா பக்கம் போய்டும், வலையெல்லாம் கீழ்ச்சிட்டு அனாச்சிட்டு போயிடும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ நமக்கு அந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அந்த வலை வந்து வேஸ்ட் ஆகிடும். நம்ம ஜிலேபி வலை உருவா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஜிலேபி மட்டும் மாட்டாது, அதில் கண்டை மாட்டோம், விரால மாட்டோம், வாழை மீனுக்கு மாட்டோம், இந்தமாதிரி மாட்டோம். அது சுருக்கம் வச்சால் மட்டும் தான் மாட்டுமே, சுருக்கம் வைக்காமல் நம்ம வலை ரொம்ப லாங்காக வருது, இவர் 300 அடி தான் தராரு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 450 அடி எக்ஸ்ட்ரா தராரு அப்படிலாம் கிடையாது. இது வலை சுருக்கம் இருந்தால் மட்டும்தான் மீன் வந்து மாட்டுமே, இல்லைனா மாட்டாது, வலை ஒரு நாளில் வலை வந்து தாத்தராக கீஞ்சிடும். அது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். அதுதான்ப்பா, இதுதான் இப்போ நம்மகிட்ட இருக்கிற வலை. யாரா வலை வேணுன்றவங்க சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள், ஆனால் வலை வேணும் அப்படின்றீங்க, இல்லை என் நம்பர் நான் டிஸ்பிளேயில் தரேன், என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்,
ஓகேங்களா. உங்களுக்கு நான் வலை வேணும்னு சொல்லுங்க, நான் கம்மி ரேட்டில் நான் உங்களுக்கு வலையை வந்து நான் பண்ணித்தரேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வலை தான் நண்பா, உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் யாருனா மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கும் எதனாச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கும், வலை வந்து மீன் வந்து நிறைய பேர் பிடிப்பாங்க, ஆனால் வலை வந்து கட்ட தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டுங்க யாரா இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் அவருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ரேட்டு வந்து அதிகமாகலாம் சொல்லணும்ப்பா, கரெக்டான ரேட்டு தான் சொல்கிறோம். நம்ம கம்மியாகவும் சொல்ல அதிகமாகவும் சொல்ல கரெக்டான ரேட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு. அதனால தான் சொல்லணும்ப்பா, உங்கள் மீன் பிடிக்கிற ஃப்ரெண்டுங்க யாராக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.